சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அடுக்கடுக்கான வீடியோ ஆதாரங்களுடன் பார்ப்பதற்காகத்தான் இந்த காணொலி. ஆண்டு காலத்தில் கொடுக்காத ஒரு ஆட்சியை வெறும் 60 மாதங்களில் நாங்கள் தருகிறோம் என்றார்கள். ஆனால் நடந்தது என்ன? வெறும் 5 கால ஆட்சியிலே 50 ஆண்டுக்கான பின்னடைவை இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். நடைபெறுகிறது அப்படிங்கறத News 7 தமிழிலே அவர்கள் ஆதாரபூர்வமாக எல்லா விஷயங்களையும் சொல்லுகிறார்கள். அந்த வீடியோ காணொலி உங்களுடைய நவம்பர் வரி மட்டுமே உயர்கிறது, எங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயர்கிறதா? நல்ல மருத்துவம் இருக்கிறதா? நல்ல படிப்பு இருக்கிறதா? வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, எதிர்வருகிற நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த பரபரப்பான சூழ்நிலையில முஸ்லிம் சமுதாயம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதில் மிக கவனமானவும் மிக தெளிவாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்காக நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு தேவையை உருவாக்கியது யார்? இதற்காக முஸ்லிம் சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அடுக்கடுக்கான வீடியோ ஆதாரங்களுடன் பார்ப்பதற்காகத்தான் இந்த காணொலி. இதுல முதல்ல தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும், மோடி அரசாங்கம் காங்கிரஸை விமர்சிக்கிற பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர்கள் 60 காலத்தில் கொடுக்காத ஒரு ஆட்சியை வெறும் 60 மாதங்களில் நாங்கள் தருகிறோம் என்றார்கள். ஆனால் நடந்தது என்ன? வெறும் 5 கால ஆட்சியிலே 50 ஆண்டுக்கான பின்னடைவை இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். இவர்கள் 5 காலத்துல என்ன செய்தார்கள் அப்படிங்கறத ஒவ்வொன்றா நம்ம வீடியோ ஆதாரங்களுடன் பார்க்க போறோம். இதுல முதலாவதாக அவர்கள் முக்கியமாக அவர்கள் நிறைய விஷயங்களை செய்தாலும் கூட சமூகத்திற்கு விரோதமாக சமூகத்திற்கு தீமையை விதைக்கும்படி நிறைய விஷயங்கள் செய்தார்கள். அதுல ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிற சில விஷயங்களை மட்டும் நினைவூட்டுவதற்காக இதை நாம பார்ப்போம். முதலாம் விழாவை கொண்டு வந்தார்கள், டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறத அவர்கள் கருப்பு பிளாக் மணியை நாங்க ஒழிக்க போறோம் அப்படிங்கிற நோக்கத்தோடு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிதான் இரவோடு இரவா அவர்கள் இந்த பணத்தை இது செல்லாது என்பதாக அறிவித்தார்கள். To break the grip of corruption and black money, we have decided that the 500 rupee and 1000 rupee currency notes presently in use will no longer be legal tender from midnight to night persons. ஆனால் இதனுடைய பின்னணி என்ன? இதனால் ஏற்பட்ட நன்மைகள் என்ன? ஒரு நன்மையும் கிடையாது. மக்கள் வீதியில நின்று இறந்ததுதான். He used to change trains in Bandel, and when he used to go down in Bandel, he saw an ATM with a small number of people, so he decided to pizza some money. So my father congratulated his brother. நோ
நோட்டுடைய கலரை மாத்தினதுதான் மிச்சம். லஞ்ச பணத்தை 1000 ரூபா நோட்டை கொடுத்ததுக்கு பதிலாக 2000 ரூபா நோட்டை வாங்கிட்டு இருக்கிறது தான் மிச்சம். இப்ப எந்த ஒரு நன்மையுமே இதனால் ஏற்படவில்லை. அவர் என்ன சொன்னார்கள், இதனால பிளாக் மணி ஒளிஞ்சிடும், இதனால தீவிரவாதம் கம்மியாகிவிடும். தீவிரவாதம் ஒளிஞ்சதா? சமீபத்துல புல்வாமா தாக்குதல் நடைபெறுகிறது. எப்படிப்பட்ட தாக்குதல்? அந்த புல்வாமா மாவட்டத்தில் நடைபெற தாக்குதல் என்பது ஏதோ சாதாரண அது கிடையாது. ஏன்னா அது வந்து எப்படி எவ்வளவு பாதுகாப்பு எல்லைகளை மீறி, ஹைவேல அந்த ஹைவேல இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை மீறி கார்ல வந்து ஏத்துறான் அப்படின்னா, இதில் உள்ள உள்நோக்கங்கள், இதுல ஏதோ இருக்கிறது, இதற்கான பின்னணி இருக்கிறது அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் விமர்சனமாக வைக்கிற பொழுது கூட வெறும் வாயை மூடி மௌனிகளாகத்தான் இவர்கள். Official number from the CRPF, it is still 37, but the unofficially we have been told that around 40 people have lost their lives in one of the deadliest attack in last year, 3 decades of militancy in Kashmir. And Jaish Mohammed is behind it, and the attacker is a young 19-year-old local youth, Adil Ahmed. He is from Kakapura, from Pulwama district. Less than a year ago, he had joined Jaish Mohammed, and before he carried out this deadly suicide attack, they had uploaded a video of him while he is talking about carrying out this attack. Jaish Mohammed had actually uploaded a video on social media and shown a video of blast in Afghanistan, then threatened to carry out similar attack in Kashmir to inflict casualties on security forces. According to state intelligence officials, that video and the input was shared with the police and other security agencies. But the fact is, nobody had inkling why the attack would take place. They were all taken by surprise, and the way young local boy from the Pulwama, he managed to get all these explosives. He was trained for all along for last year, 1 year, for such an attack, and indoctrinated, motivated to become a suicide bomber, and nobody had inkling what is happening. So it is clearly a major intelligence and security failure, and about 40 CRPF have to pay a price with their lives because of this failure. ஓ எப்படி வந்து இவர்கள் இந்த பணத்தை ஒளிச்சிட்டோம் அப்படிங்கறாங்க? ஒளிக்கல. இந்த கருப்பு பண சந்தையை இவர்கள் ஒளிக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் இதை, நாங்கள் கருப்பு பணத்தை ஒளிக்க வந்தோம் என்பதற்காக தான் செய்தோம் அப்படிங்கறாங்க. இது ஒரு மகா பொய், இது ஒரு மகா அயோக்கியத்தனம் என்பதுதான் நமக்கு தெளிவா புரியுது. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதை அறிவிச்சுட்டு அடுத்த நாளே இவரு ஜப்பானுக்கு போய் பிபி ஊதிக்கிட்டு இருந்தாரு. இதுதான் அர்த்தம். இது எதற்காக நடைபெறுகிறது அப்படிங்கறத நியூ 7 தமிழிலே அவர்கள் ஆதாரபூர்வமாக அவர்கள் எல்லா விஷயங்களையும் சொல்லுகிறார்கள். அந்த வீடியோ காணொலி உங்களுடைய நவம்பர் 8, 2016 இரவு 8 மணி, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கருப்பு பணத்தை ஒடிக்க 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில், டெல்லியில் மத்திய அரசின் குழு ஒன்று குவிந்து கிடக்கும் சில ஆவணங்களை ஆய்வு செய்து கொண்டிருந்தது. அந்த ஆவணத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் சஹாரா குழுமத்திடம் இருந்து லஞ்சம் பெற்ற விவரம் இடம்பெற்றிருந்தது. அந்த தலைவர்களின் பட்டியலில் பொதுமக்களிடம் கருப்பு பணம் பற்றி உரையாற்றிக் கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரும் இடம்பெற்றிருந்தது என்பதுதான் அதிர்ச்சிக்குரிய தகவல். பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதல்வராக இருந்தபோது சஹாரா நிறுவனத்தினால் அவருக்கு 55 கோடியே 20 லட்சம் ரூபாய் லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளதாக அந்த ஆவணங்கள் கூறுகிறது. மொத்தம் 13 பரிவர்த்தனைகள் மூலம் இந்த பணப்பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாகவும், மோடிக்கு மட்டுமல்லாமல் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், சத்தீஸ்கர் முதலமைச்சர் ராமன் சிங் போன்ற தலைவர்களுக்கும் சஹாரா இந்தியா குழுமத்தின் நிறுவனர் சுப்ரதாராய் லஞ்சம் வழங்கியுள்ளதாகவும் அந்த சான்றுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆவணங்கள் 2014 சஹாரா நிறுவனத்தின் அலுவலகங்களை நடத்திய வருமான வரித்துறையின் சோதனையில் கிடைத்தவை. இந்த ஆவணங்களில் வருமான வரித்துறை புலனாய்வு அமைப்பின் துணை இயக்குநர் அங்கிதா பாண்டேவின் கையெழுத்தும் உள்ளது. இந்த ஊழல் குற்றச்சாட்டை வெளிக்கொணர்ந்தவர் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான பிரசாந்த் பூஷன். இதற்கிடையில் டெல்லி சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், குஜராத் முதலமைச்சராக மோடி இருந்தபோது ஆதித்யா பிர்லா நிறுவனத்திடமிருந்து 25 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் உள்ள ஆதித்யா பிர்லா நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் 2013 சோதனை நடத்தியதாகவும், அப்போது குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கு 25 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இவ்விவகாரங்கள் பற்றி கட்டுரை எழுதியுள்ள ஆங்கில ஊடகங்கள், பிரதமர் நரேந்திர மோடி குறித்த கேள்விகள் எதற்கும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் மற்றும் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் போன்றோர் இதனை விசாரணை ஆணையம் அமைத்து விசாரிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இப்படி சஹாரா நிறுவனத்திற்காக இவருடைய தவறை மறைப்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரே தவிர,
இவர் ஏதோ இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணும், கருப்பு பணத்தை ஒழிக்கணும் என்பதற்காக இவர் செய்யல. ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ வரிசையில் நின்றார்களா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம், என்ன இதனுடைய பின்னணி? இவர்களுடைய தேவைக்காக, இவர்களுடைய ஊழலை மறைப்பதற்காகத்தான் இதை வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு புரியுது. அடுத்ததாக மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்திய ஜிஎஸ்டி வரி விதிப்பு, இந்த வரி விதிப்பையும் மக்கள் நலன் அப்படின்னு கொண்டு வர திட்டம் எல்லாமே உருப்படி இல்லாத ஒழுங்கில்லாத திட்டம். ஆனா என்ன சொல்லி கொண்டு வராங்க அப்படின்னா, இதெல்லாம் மக்களுக்கு நன்மை, மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியது அப்படிங்கிற ரீதியிலதான் இவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வருகிறார்கள். ஆனா ஒவ்வொரு திட்டத்திற்கும் பின்னாடி இவர்களுடைய சுயலாபம் மட்டுமே அதுல அடங்கியிருக்கிறது. இதுல இந்த வரி விதிப்புல இதுல இதனால் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மை என்று ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா? சிறு வணிகர்கள் சாவை தவிர இதுல ஏற்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? இது மோடியே அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். ஜிஎஸ்டி கவுன்சில் மே ஹம் நஹி கர் பாயே, குச்சி குச்சி ரிசர்வேஷன் தே குச்சி ஸ்டேட் கே, தோ ஆகர் கே கமிட்டி பனானி படி, கமிட்டி கா நிர்ணய ஆ ஜாயேகா தோ மே மான்தா ஹூன் பஹுத் படா காம் ஹமாரே லோகோ கா ஹோ ஜாயேகா. உசி பிரகார் சே யே ஜோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மகானோ கே லியே டாக்ஸ் ஜிஎஸ்டி ஆர் ஃபினிஷ் மகான் கே லியே ஜிஎஸ்டி, உஸ்மே பி ஹம் ஜெஸ்ட் ரெஸ்டோரன்ட்ஸ் கே லியே ஹம்னே கியா குச்சு நஹி பாயி, 5% மே சப் கர் தேங்கே. உஸ் திசா மே ஹம் ஜானா சாஹதே தே, உஸ்மே பி குச்சு லோகோ கே ரிசர்வேஷன்ஸ் தே, தோ ஜிஎஸ்டி இதனால் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ஆலோசனையை பெற்று ஜிஎஸ்டி எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக சிறு வணிகர்கள் எல்லாம் கடை இழுத்து மூடி நடுரோட்டுக்கு வந்ததற்கடுத்து நீங்க உங்களுடைய நிலைப்பாட்டை மாத்துவீங்களா? இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வெறும் அம்பானி அத்வானி இவர்களுக்காக மட்டுமே உழைக்கக்கூடியவர்களாகத்தான் இவருடைய 5 ஆண்டு கால செயல்பாடுகளை நீங்க பார்க்கணும். வரி மட்டுமே உயர்கிறது, எங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயர்கிறதா? நல்ல மருத்துவம் இருக்கிறதா? நல்ல படிப்பு இருக்கிறதா? வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வேலை கடத்தி விட்டதா? ஜிஎஸ்டி வரியினால் இந்த வரியினால் என்ன சேவையை மக்களுக்கு செய்தீர்கள்? வெறும் பட்டேலுடைய சிலைக்கு 3000 ரூபாய் செலவு செய்ததை தவிர, நீரவ் மோடி இந்த வாரா கடனை வைத்து விட்டது சென்றதை தவிர, மல்லையா கடனை வைத்து விட்டு சென்றதை தவிர, இந்த எங்களுடைய இந்த ஜிஎஸ்டி வரியால் என்ன செயல்படுத்த முடிந்தது உங்களுடைய அரசாங்கத்தால்? இதை மக்கள் தெளிவாக இந்த நேரத்தில் மறந்து விடாமல் இதை அவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே மாதிரி நீட் தேர்வை எடுத்துட்டு வந்தார்கள். எடுத்துட்டு வந்து இது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கிற பொழுதே இது வந்து அவங்க வரக்கூடாது, மாநில தமிழகத்துக்கு நீட் வரக்கூடாது என்று மிக தைரியமாக அவர்கள் இதை தடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரு வெறும் வாயை மூடி மௌனியாகத்தான் இருக்கிறாரே தவிர அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்கல. அப்ப அதனுடைய விளைவாக என்ன ஆச்சு? ஒரு பெண்ணை, ஒரு மருத்துவராக வேண்டிய ஒரு பெண்ணை இழந்ததை தவிர இதுல ஏற்பட்ட நன்மை என்ன? அரியலூர் மாவட்டம் குழுமூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அனிதா. இவர் 12 வகுப்பில் 1200க்கு 1176 மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்றார். பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் அவர் 196.5 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றிருந்தார். இதன் மூலம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த அனிதாவுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் எளிதாக எம்பிபிஎஸ் இடம் கிடைத்திருக்கும். ஆனால் நீட் நுழைவுத் தேர்வில் 700க்கு 86 கட் ஆஃப் மதிப்பெண் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தார். நீட் தேர்வின் அடிப்படையில் கலந்தாய்வு என்ற அறிவிப்பு வெளியானதால் தனது மருத்துவர் கனவு கலைந்துவிடும் என்று எண்ணி உச்சநீதிமன்றம் வரை அனிதா சென்றார். ஆனால் நீட் தேர்வு அடிப்படையிலேயே மருத்துவ கலந்தாய்வு நடைபெற்றதால் மருத்துவ படிப்பில் சேர முடியாமல் அனிதா மிகவும் மனமுடைந்தார். மன அழுத்தத்துடன் காணப்பட்ட மாணவி இன்று தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அனிதா ஒரு தற்கொலை செய்யப்படுகிறாள் அப்படின்னா காரணம் யாரு? இந்த நீட் கொண்டு வந்த மத்திய அரசு. இந்த நீட்டை ஒழிக்க வேண்டும். அதோட தமிழகத்திற்கு இவர்கள் செய்த இன்னும் வஞ்சிக்கப்பட்ட எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, குறிப்பாக மீத்தேன் ஈத்தேன் திட்டம். மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறதுக்கு தமிழகம் எங்களுக்கு கிடைச்சது. இவ்வளவு என்னென்ன அபாயமான விஷயங்கள் இருக்கிறோ அத்தனையும் இவர்கள் தமிழகத்திற்கு எடுத்துட்டு வந்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த 5 ஆண்டு காலத்துல என்னென்ன அபாயமான திட்டங்கள் இருக்கிறோம்.
என்ன அபாயமான திட்டங்கள் இருக்கிறதோ, பெரும் முதலாளிகளுக்கு உதவிகரமாக இருக்கிற திட்டம் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த எட்டு வழி சாலையை கூட எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி ஸ்டெர்லைட், அதுக்கு எதிராக போராடியவர்களை ஏதோ நாயை சுடுற மாதிரி சுட்டு அதற்கு ஒரு நீதி கிடைக்கல. மானை சுடுவதாக இருந்தாலும் கூட அதற்காக கேட்பதற்கு நாதி இருக்கிறது, ஆனால் மனிதர்களை சுடுகிறார்கள். இதற்கு கேட்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு கண்டன குரலை வெளியிடுவதற்கு தயாராக இல்லை. The autopsy report of the people killed in the police firing during the anti-Stellite protests in Tuticorin has made some startling, in fact, revelations. 12 of the 13 protesters who were killed when police opened fire on the unruly mob in March this year were hit by bullet injuries in the head or chest, and half of those shot were from behind. A forensic study by experts at the government hospital shows that at least two died after the bullets pierced the sides of their heads, which essentially means that the cop opened fire and the protesters were aiming to kill and not to disperse them. The cops on duty have claimed that they opened fire as the mob was trying to attack the living quarters of Sterlite employees. The protesters were agitating against the Sterlite plant in Vedanta, which was accused of polluting the environment. DMK MP Kanimoy claimed Sterlite shooting was a planned murder of the people of Tamil Nadu by AIA DMK. Thanks for watching. போடுகிற பொழுது மக்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை கொலைகள்! சிறுமி ஆசிப்பா, இவங்க வரும்போதாவது பெண்களுக்கு தான் பாதுகாப்பற்ற நிலையே இருந்துச்சு. இவங்க அரசாட்சி அமைத்தவுடன் சின்னஞ்சிறு சிறுமிகளுக்கு கூட பாதுகாப்பற்ற நிலை உருவாக்கி இருக்கிறது. இதை நாம் கவனத்தில் கொண்டு அதிகமான கொலைகள் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக, அதிகமான மிரட்டல்கள், அதிகமான கலவரங்களை ஏற்படுத்திய ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கிறது. இப்ப இதை நாம் புரிந்து கொண்டு இந்த வாக்கை மிக கவனமாக இதை செலுத்துங்கள்.